வெல்கம் பேக் நண்பா. நான் உங்க மதுரையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு பப்ளிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்க போறோம். என்னன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கலைஞர் அவர்கள் வந்து எழுதி வச்ச பெண் பேனா சிலைகள் வந்து நடுக்கடல், அதாவது மெரினா பீச்ல வந்து வைக்க போறாங்களாம். இது வைக்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்றது நம்ம பப்ளிக் க்வெஸ்சன்ஸ் கேட்கிறோம். கோடிக்கணக்கில் இருக்குன்னு செலவு பண்ணணும், நிறைய வேலை இருக்கு, அதை பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை தானே வைக்கிற பத்தி பிரச்சனை. ஆனா பேனாக வைக்கிறது எல்லாம் தேவையில்லாததான், எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க. அதனால உங்களை காசு செலவு பண்ணி வைக்கிறது வேண்டாம். ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு மரியாதை செலுத்தணும். அந்த பார்ட்டிகள்லாம் பார்த்த ஒருத்தவங்க கை காசு கூட இல்லாம என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், சமூக சேவை பண்ணலாம் நினைக்கிறேன். அது பண்ணலாம், கொஞ்சம் முன்ன வரலாம்ல. எல்லாரும் அவங்கவுங்க தேவையதான் பாத்துக்கிருக்காங்க, நாட்டோட தேவை யாரும் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஊர்ல ரோடு கண்டிஷன் எல்லாம் பயங்கர மோசமா இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ரோடு போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் செலவழிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? காஸ்ட்டு செலவு பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியலை, ஆனால் அவருக்கு செய்யலாம். சினிமா படத்தில் படம் எடுக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது, அதை மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர மற்ற பண்ண மாட்டாங்களே. சில இதுக்கு எவ்வளோ பத்து தண்ணி பேனா, அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பேனா வச்சாதான் அவர் கலைஞர்னு தெரியுமா? சில தான் வச்சுட்டாங்களே, அவங்களுக்கு ஏற்கனவே எதுக்கு இது தேவையா? அவங்கவுங்க சொந்த கருதில் அவங்கவுங்க தலைவர்களையும் வைக்கலாம். கடலுக்குள்ளே இல்லை, கடலுக்குள்ளே இல்லை, பொதுவாகவே சொந்த காசுலேயே வைக்கிறது நல்லது. கடலுக்குள்ளே வைக்கிறதுல ஈடுபாடு இல்லை. அமௌண்ட் தரங்கி சொல்லியிருந்தாங்க, அது கூட எக்ஸஸாக கொடுக்கலாம். கலைஞர் மூலமாக வரவேற்கிறீங்க, நீங்கள் வரவேற்கிறீங்க. ஏதோ ஒரு ஒரு படிக்கிற சம்மந்தமானது தான். ஸ்கூலுகளுக்கு எதாவது பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏதாவது ஃபண்டு மாதிரி ஒதுக்கி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணலாம். டெவலப் பண்ணலாம். மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம மாதிரியில் செலவு பண்ணலாம், வேறு மாதிரி நல்ல விஷயத்துக்கு. நல்ல விஷயம் சீமாலாம் சொல்லிட்டு இருக்காப்புல, விவசாயம் மூடெல்லாம் இதாகுது, அறிஞ்சிச்சது, விவசாயிகளை காப்பாற்றணும், அதுக்கு செலவு பண்ணலாம். இது அதனால் ஒரு ப்ராஃபிட்டோ எதுவும் கிடைக்க போகிறது இல்லை அவங்களுக்கு. அதுக்கு மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரோடு போடுறது, தண்ணி வசதி, இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலாம்.